வெல்கம் டு மேத்ஸ் வித் மாத்தேஸ். நம்ம இன்னைக்கு 10th மேத்ஸ் வடிவியல் பயிற்சி 4.3 நான்காவது கணக்கு பார்க்க போறோம். WXYZ என்ற செவ்வகத்தில் XY plus YZ equal to 17 சென்டிமீட்டர் மற்றும் XZ மற்றும் YW equal to 26 சென்டிமீட்டர் எனில் செவ்வகத்தின் நீளம் மற்றும் அகலத்தை கணக்கிடுக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நமக்கு ஒரு செவ்வகம் வந்து கொடுத்திருக்கிறாங்க. இந்த செவ்வகத்துல XY plus YZ equal to 17 சென்டிமீட்டர் சொல்லிட்டாங்க. அடுத்த சமன்பாடு வந்து XZ plus YW equal to 26 சென்டிமீட்டர் சொல்லிட்டாங்க. இந்த செவ்வகத்தினுடைய நீளம் மற்றும் அகலம் ரெண்டையும் நமக்கு கேட்டிருக்கிறாங்க. சோ கொடுக்கப்பட்ட செவ்வகத்தின் நீளத்தை L எடுத்துக்கிறோம், அகலத்தை B எடுத்து. அடுத்து நமக்கு ரெண்டாவது சமன்பாட்டுல என்ன கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னா XZங்கிற மூலை விட்டம் மற்றும் YW மூலை விட்டம், இவை இரண்டின் கூடுதல் 26 சென்டிமீட்டர்னு கொடுத்திருக்காங்க. நமக்கு செவ்வகத்துல மூலை விட்டங்கள் எப்போதுமே சமமாக தான் இருக்கும். சோ சமமான மூலை விட்டத்தை X னு எடுத்தோம் அப்படின்னா இதுவும் X ஆக தான் இருக்கும். சோ அதை எல்லாத்தையுமே நம்ம எடுத்து எழுதிக்கிறோம். சோ நம்ம எல்லாத்தையும் எடுத்து எழுதிக்கிறோம். இந்த செவ்வகத்தின் நீளத்தை L அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். சோ நீளம் ரெண்டுமே சமமா இருக்கும், அகலம் ரெண்டும் சமமா இருக்கும். அதே மாதிரி மூளை விட்டத்தை எக்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கிறோம். மூளை விட்டத்தின் அளவுகள் ரெண்டும் சமமா இருக்கும். சோ இதை எக்ஸ்னு எடுத்தோம்னா இதுவும் எக்ஸ் ஆக தான் இருக்கும். இப்போ நமக்கு கொடுக்கப்பட்ட சமன்பாடு ரெண்டையும் எடுத்து எழுதுறோம். XY plus YZ equal to 17 சென்டிமீட்டர். அதாவது XYங்கிறது என்னது, நமக்கு செவ்வகத்தினுடைய அகலம். YZங்கிறது செவ்வகத்தின் நீளம். சோ அந்த மதிப்பை அப்படியே பிரதிடுறோம். XYக்கு பதிலா Bன்னு பிரதிடுறோம், YZ க்கு பதிலா Lன்னு பிரதிடுறோம். ஈக்குவல் டு 17. சோ இதுல இருந்து நம்ம Lன் மதிப்பை கண்டுபிடிக்கிறோம், 17 மைனஸ் B. சோ இதுதான் நமக்கு முதல் கொடுக்கப்பட்ட முதல் சமன்பாட்டில இருந்து இந்த மதிப்பை நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம். இப்போ நமக்கு ரெண்டாவது சமன்பாடை எடுத்து எழுதுறோம். XZ plus YW equal to 26 சென்டிமீட்டர். சோ இதுல XZங்கிறது மூலை விட்டம், மூலை விட்டம் YW-ங்கிறதும் மூலை விட்டம். சோ ரெண்டுக்குமே நம்ம என்ன மதிப்பு, X-ன்னு சொல்லி எடுத்துக்கிறோம். சோ XZ-க்கு பதிலா ஒரு X, YW-க்கு பதிலா ஒரு X equal to 26. சோ X-ஐயும் கூட்டும் போது நமக்கு 2X அப்படின்னு சொல்லி கிடைக்கும். 2X equal to 26. சோ X equal to 26/2. சோ X-க்கு நமக்கு என்ன மதிப்பு கிடைக்குது அப்படின்னா 1, 2, 3, 2, 6. சோ 13 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எக்ஸுக்கு மதிப்பு கிடைச்சிருச்சு. நமக்கு கணக்குல கண்டுபிடிக்க வேண்டியது கொடுக்கப்பட்ட செவ்வகத்தின் நீளம் மற்றும் அகலம், எல் மற்றும் பி மதிப்புகளை நம்ம கண்டுபிடிக்கணும். இப்ப மூலை விட்டத்தின் மதிப்பு நமக்கு தெரிஞ்சிருச்சு, எக்ஸின் மதிப்பு 13 சென்டிமீட்டர். இப்போ நம்ம இங்க பித்தாகரஸ் தேற்றம் பயன்படுத்த போறோம். எப்படி அப்படின்னு சொல்லலாம், செவ்வகத்துல நான்கு கோணங்கள் எப்போதுமே 90 டிகிரியாக தான் இருக்கும். சோ இந்த முக்கோணம் நம்ம எடுக்க போறோம், WXY அப்படிங்கிற இந்த முக்கோணம் எடுக்க போறோம். செங்கோண முக்கோணத்துல கர்ணம் ஸ்கொயர், செங்கோணத்திற்கு எதிர்பக்கமான கர்ணம் ஸ்கொயர் ஈக்குவல் டு பக்கம் ஸ்கொயர் பிளஸ் பக்கம் ஸ்கொயர் அப்படிங்கிற பித்தாகரஸ் தேற்றத்தை இந்த செங்கோண முக்கோணத்துல நம்ம பயன்படுத்த போறோம். சோ செங்கோண முக்கோணம் WXY-இல் பித்தாகரஸ் தேற்றப்படி, பித்தாகரஸ் தேற்றம் நமக்கு என்ன சொல்லும் அப்படின்னா, செங்கோணத்திற்கு எதிரான கர்ணத்தின் வர்க்கமானது மற்ற இரு பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம். சோ கர்ணம் வந்து நமக்கு WY² ஈக்குவல் டு WX² பிளஸ் XY². சோ WY-க்கு மதிப்பு நமக்கு தெரியும், X-ன்னு நம்ம எடுத்துக்கிறோம். சோ X² ஈக்குவல் டு WX-க்கு L. சோ L² பிளஸ் XY-க்கு B-ன்னு எடுத்துக்கிறோம். சோ B². இதுல இருந்து நம்ம X-ன் மதிப்பை கண்டுபிடிக்க போறோம். சமன்பாட்டின் இருபுறமும் வர்க்க மூலம் எடுக்கும்போது நமக்கு எக்ஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் L² பிளஸ் B² அப்படின்னு சொல்லி கிடைக்கும். நம்ம முதல்ல கண்டுபிடிச்ச L ஈக்குவல் டு 17 மைனஸ் Bங்கிறத சமன்பாடு ஒன்றாக வைத்திருக்கிறோம், எக்ஸின் மதிப்பை சமன்பாடு ரெண்டாக வைத்திருக்கிறோம். ஸோ இப்போ சமன்பாடு 1 மற்றும் 2 ரெண்டையுமே நம்ம இப்போ கண்டுபிடிச்சிருக்கிற சமன்பாட்டில் பிரதிடுறோம். ஸோ சமன்பாடு 1 மற்றும் 2 பிரதிட, சமன்பாடு 1 L ஈக்குவல் டு 17 மைனஸ் B னு கண்டுபிடிச்சிருந்தோம், X-இன் மதிப்பு 13. இது ரெண்டையுமே பிரதிடுறோம், X-க்கு பதிலாக 13 பிரதிடுறோம். ஈக்குவல் டு ரூட் ஆஃப் L-க்கு பதிலாக 17 மைனஸ் B த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் B². ஸோ இப்போ நமக்கு
பியின் மதிப்பு கண்டுபிடிக்கணும். ஸோ அதற்காக நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா ரெண்டு புறமும் வர்க்கப்படுத்திக்கிறோம். ஸோ இருபுறமும் வர்க்கம் எடுக்க, ஸோ 13 ஸ்கொயர் ஈக்குவல் டு, இங்கே ஸ்கொயர் எடுக்கும்போது என்ன ஆயிரும், 17 மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர். ஸோ ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆகிடும். 13 ஸ்கொயரின் மதிப்பு 3 9 1 3 3 1 3 3 1 1 9 6 1. ஸோ இதுக்கு மதிப்பு 169 கிடைக்கும். இந்த சைடு 17 மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர். ஸோ இதற்கு ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா பயன்படுத்த போகிறோம். ஸோ ஏ ஸ்கொயர் 17 ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 17 பெருக்கல் 2 பி பிளஸ் இந்த பி ஸ்கொயர். இங்கே நமக்கு 17 ஸ்கொயர் 289 பிளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 17 பெருக்கல் 2 34 பி பிளஸ் இந்த பி ஸ்கொயர். அடுத்த ஸ்டெப்பில் பி ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் 2 பி ஸ்கொயர்னு கிடைக்கும். மைனஸ் 34 பி. இந்த 289 இந்த 169 இந்த சைடு மைனஸில் வருது. ஸோ இப்போ நம்ம ஜீரோவை சமன்பாட்டுக்கு இந்த பக்கம் போட்டுக்கிறோம். ஸோ 2 பி ஸ்கொயர் மைனஸ் 34 பி 289 169 கழிக்கும் போது 120 கிடைக்குது. ஸோ சமன்பாட்டில் அனைத்து எண்களும் 2 மடங்குகளாக இருக்குது. ஸோ வகுத்தல் 2 போடுறோம். ஸோ இங்கே பி ஸ்கொயர்னு கிடைக்கும், இங்கே மைனஸ் 17 பி, இங்கே பிளஸ் 60 சொல்லி கிடைக்கும். இப்போ நமக்கு சமன்பாட்டில் இருபடி சமன்பாடு கிடைச்சிருக்குது. இந்த இருபடி சமன்பாட்டுக்கு காரணிப்படுத்துதல் மூலமாக பியின் மதிப்பை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ பெருக்கற் பலனில் 60 கிடைக்கணும், கூடுதல் பலனில் மைனஸ் 17 கிடைக்கணும். ஸோ அதற்கு நம்ம 60 ரெண்டால் வகுத்தோம் அப்படின்னா 30 கிடைக்கும். ரெண்டால் வகுத்தோன்னா 15. இப்போ 5 வகுத்தோன்னா 3. ஸோ இதில் 3 பெருக்கல் 2 6, 6 பெருக்கல் 2 12. ஸோ மைனஸ் 12 மைனஸ் 5, 12 பெருக்கல் 5 தான் 60. ஸோ இந்த ரெண்டையுமே மைனஸில் எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் பெருக்கற் பலன் கூட்டலில் கிடைக்கும். அதே மாதிரி இது ரெண்டையும் கூட்டும்போது மைனஸ் 17 கிடைக்கும். ஸோ இந்த மாதிரியான எண்களை சூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம காரணியை டைரெக்டாக எடுத்து எழுதிடலாம். ஏன்னா பி ஸ்கொயரின் கெழு 1 இருக்குது. ஸோ பி மைனஸ் 12 பெருக்கல் பி மைனஸ் 5 ஈக்குவல் டு 0. ஸோ ரெண்டையும் தனித்தனியாக 0 சமப்படுத்துகிறோம். பி மைனஸ் 12 ஈக்குவல் டு 0, பி ஈக்குவல் டு 12. அடுத்து பி மைனஸ் 5 ஈக்குவல் டு 0, பி ஈக்குவல் டு 5. ஸோ பிக்கு மதிப்பு நமக்கு 2 கிடச்சிருக்குது. ஸோ இந்த 2 எல் சமன்பாடான 17 மைனஸ் பியில் பிரதியிடும் போது நமக்கு எல் மதிப்பு கிடைக்கும். எல் ஈக்குவல் டு 17 மைனஸ் பி. ஸோ நமக்கு பி மதிப்பு 12 இருக்கும்போது எல்லின் மதிப்பு என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ எல் ஈக்குவல் டு 17 மைனஸ் 12. ஸோ எல்லின் மதிப்பானது 5 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அடுத்து பி மதிப்பு 5 இருக்கும்போது எல் மதிப்பு கண்டுபிடிக்க போகிறோம். 17 மைனஸ் பி. ஸோ 17 மைனஸ் 5 அப்படின்னு போடும்போது எல் ஈக்குவல் டு 12 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஸோ எல்ன்னு சொல்லி நம்ம செவ்வகத்தின் நீளத்தை எடுத்திருந்தோம். ஸோ எப்போதுமே நீளமானது அகலத்தை விட பெரியதாக இருக்கும். ஸோ நமக்கு எல் மதிப்பு 12 உள்ள பி மதிப்பு 5 உள்ள இந்த மதிப்பை தான் நம்ம அளவுகளாக எடுக்கிறோம். எல்லின் மதிப்பை 12 சென்டிமீட்டர், பியின் மதிப்பை 5 சென்டிமீட்டர்னு எடுத்துக்கிறோம். எதனால் அப்படின்னா செவ்வகத்தின் நீளம் தான் எப்போதுமே அகலத்தை விட பெரியதாக இருக்கும். இந்த வடிவில் வந்து நமக்கு எல் வந்து 5, பி வந்து 12. ஸோ இது வந்து முரண்பாடாக இருக்கிறதுனால இந்த மதிப்பை மட்டும் ஆன்சராக எடுத்துக்கிறோம். நமக்கு கணக்கில் ஒரு செவ்வகம் கொடுத்துருந்தாங்க, அதில் 2 கொடுத்துருந்தாங்க. கொடுக்கப்பட்ட 2 இருந்து நம்ம நீளத்தை எல், அகலம் பி மற்றும் மூளை விட்டத்தை எக்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். மூளை விட்டங்கள் 2 சமம் அப்படின்னு சொல்லி அந்த பண்பை பயன்படுத்தி கொடுக்கப்பட்ட 2 இருந்து 2 நம்ம கண்டுபிடிக்கிறோம். முதல் சமன்பாட்டில இருந்து இந்த சமன்பாடு கண்டுபிடிக்கிறோம். 2 இருந்து எக்ஸின் மதிப்பு நமக்கு கிடைச்சிருது. அடுத்து நம்ம பித்தாகரஸ் தேற்றத்தை இந்த செங்கோண முக்கோணத்துல பயன்படுத்துறோம். பயன்படுத்துறது மூலமா நமக்கு எக்ஸின் மதிப்பு ஏற்கனவே தெரியும், எல் மற்றும் பி மதிப்புகளை கண்டுபிடிக்கிறோம்.